இந்த மாங்காய் பச்சடி செய்ய நான் இங்க ஒரு மாங்கோ எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்ல பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு வரேன். சோ நான் பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடிக்கு கட் பண்ற மாதிரியே கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி செய்ய ஆரம்பிச்சிரலாம். இங்க நான் ஒரு கடாய் சூடு படிச்சிருக்கிறேன். அதோட வாட்டர் எல்லாம் ட்ரை ஆனோனா நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிரலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிரலாம். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு சீரகம் போட்டுறலாம். இப்போ நம்ம கடுகு போட்டாச்சு. கடுகு பொரியட்டும். அண்ட் பொரிஞ்ச பிறகு நம்ம சீரகம் ஆட் பண்ணிரலாம். சோ இப்போ நம்ம சீரகம் ஆட் பண்ணிரலாம். சீரகம் ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிரலாம். தாளிக்கிறதுக்கு தக்கனா தேவைப்படுற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணலாம். கறிவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிரலாம். இப்போ நம்ம வத்தல் பொடி ஆட் பண்ணிரலாம். ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். ஒரு பிஞ்ச். கொஞ்சம் காயப்பொடி, பெருங்காயத்தூள். அடுத்தது கடைசியா உப்பு. சால்ட் அஸ் பர் டேஸ்ட். நம்ம பண்றது எல்லாமே ஓணம் சாதியாக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ். இது நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம ஆட் பண்ணிருக்கிற மசாலா ஐட்டங்களோட ராஸ்மெல் போற வரைக்கும் நம்ம அது போனா நல்லா இருக்கும். எந்த பவுல்ல நம்ம மேங்கோ போடுறோமோ அந்த பவுல்ல நம்ம இப்ப செஞ்சு வச்சிருக்கிற மசாலா ஊத்தி டைட்டா மூடி வச்சிருக்கலாம். அப்ப ரொம்ப நாள் இருக்கும். நிறைய செஞ்சீங்கன்னா 5-6 டேஸ் வந்து இருக்கும். நான் நிறைய ஸ்பெஷலா செய்யறதுனால நான் எல்லாமே லிமிட்டா தான் செய்வேன். இந்த தண்ணி ஃபுல்லா வத்தி அந்த ஆயில் மட்டும் முதந்து வரும். அப்ப வந்து நம்ம அந்த கிணத்துல ஊத்திடலாம். சோ இப்ப இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பார்த்தா தெரியுது அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. இத அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம பவுல்ல ஊத்திரலாம். டைட்டா முடி வச்சிரலாம். டன். லேசா இப்படி ஒரு ஷேக் பண்ணிக்கோங்க. போறோம். நம்மளோட மாங்காய் பச்சடி ரெடி. இப்ப நம்ம வெங்காய கேசரி செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் சூடு படுத்திட்டு அதோட வாட்டர்ல ட்ரை ஆனோம்னா நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். இந்த வெங்காய கச்சடி ஆல்ரெடி நம்ம சேனல்ல செஞ்சிருக்கோம். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இந்த நல்லெண்ணெய் சூடாகட்டும். இதை வந்து நான் ஒரு ஷார்ட் ரீகப்பா செய்யறேன். இப்ப நம்ம மஸ்டர்ட் ஆட் பண்ணலாம். கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு. அப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். நல்லா நசுக்கிட்டு ஆட் பண்ணுறேன். சின்ன உள்ளி. சின்ன உள்ளி ஒரு 10 பீஸ் எடுத்துருப்பேன். இப்போ இதை நல்லா ஷார்ட் ஆட் பண்ணலாம். ஒரு ஷார்ட் ரீகப்பா இதை நான் முடிச்சிடுறேன். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம நிறைய டிஷ் பண்றதுனால நம்ம வந்து ஒரு ஷார்ட் ரீகப்பா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆனா போட வேண்டியது நான் கரெக்டா சொல்லிடுவேன். இந்த வெங்காய பச்சடிக்கு தேவையான மொத்த சால்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் அஸ் பர் டேஸ்ட். அடுத்தது காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்ப இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச். இது நல்லா வதங்கட்டும். இப்ப இது நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணலாம். புளி தண்ணீர் ஆட் பண்ணலாம். புளின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஜாதிக்காய் சைஸ். அந்த சைஸ்ல உருட்டிட்டு நம்ம தண்ணியில சோக் பண்ணணும். நான் வந்து அரை கப் தண்ணி ஊத்தி சோக் பண்ணிருந்தேன். இப்ப இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து நான் நல்லா ஸ்லோவா நல்லா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றது. நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். இப்ப இது கூட லேசா கொஞ்சமா நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். அந்த காரம் புளிப்பு எல்லாத்தையும் நல்லா தூக்கி காணிக்க. நாட்டு சக்கரை ஆர் மண்டவெல்லாம் பார்க்கவே நல்லா ஜூசியா இருக்குல்ல. அவ்வளவுதான் நம்மளோட வெங்காய பச்சடி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் இஞ்சி புளி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப அழகா ஒரு பவுல்ல தட்டிடலாம். இந்த இஞ்சி புளி செய்யறதுக்கு நான் இங்க ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிறேன். அதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனோன்னு நம்ம வந்து தேங்கெண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த டிஷ்க்கு தேங்கெண்ணெய் நல்லா இருக்கும். இப்ப இங்க கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னு நான் கருவேப்பிலை ஆட் பண்ணேன். இப்ப இது கூட நம்ம மிளகா வத்தல் ஆட் பண்ணிரலாம். இப்ப நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா புடிஞ்சுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் கொஞ்சம் போல வத்தல் பொடி ஆட் பண்ணிரலாம் ஒரு டீஸ்பூன் சாதா வத்தல் பொடி கொஞ்சோல டர்மரிக் பவுடர் மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் இப்போ இந்த இஞ்சி புளிக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம் salt as per taste இப்போ நம்ம ஒரு இன்கிரிடியன்ட்ட ரோஸ்ட் பண்ணனும் வேற ஒண்ணு இல்ல இஞ்சியதான் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இஞ்சிய நல்ல உப்பு போட்டு கழுவி அத நான் இடிச்சு வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த அத செஞ்ச இஞ்சிய நம்ம இப்போ நம்ம இந்த பேனுக்கு மாத்திரலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கம்மியா தான் எடுத்துக்கிறேன் இப்போ இது கூட நம்ம கொஞ்சோல மண்டவல் ஆட் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ண மண்டவல 2 டீஸ்பூன் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆயிச்சு இப்போ இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுல உள்ள வாட்டர்லாம் கொஞ்சம் வத்தனோனா நம்ம வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ஜிஞ்சர் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஓணத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ் ट्रांसफर ஈரப்பதமே இருக்க கூடாது அப்ப அது வந்து ரொம்ப நாள் வரும் என்னடா இது இவ்ளோண்டு செய்றோமே நினைக்காதீங்க நாங்க நிறைய டிஷ் பண்றனால நாங்க இவ்ளோண்டு தான் செய்றோம் ஏன்னா எல்லா டிஷ்ஷும் காலி ஆகணும்ல அதனால தான் இப்போ நாங்க சாப்பிடும்போது எடுத்தோம்னா ஒரு ஆளுக்கு இவ்ளோ தான் எடுப்போம் அதுக்கு மேல எடுக்க மாட்டோம் அவ்வளவுதான் நம்மளோட இஞ்சி புளி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இங்க பருப்பு தோரம் பருப்பை நான் நல்ல வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ தாளிப்பு போட்டுறலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு ஊத்திரலாம் கடுகு பொரிஞ்சோட வெந்தயம் போட்டுறலாம் அப்புறம் சீரகம் போட்டுறலாம் தாளிப்புக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணலாம் குட்டி வெங்காயம் கிடைச்சுன்னா குட்டி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு போடுங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இப்போ இது கூட நம்ம ஒரு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கான காய்கறியை பார்த்துடலாம் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கேரட்டு சீன்றிக்காய் இப்போ அதில் போடலாம் நீங்க வெண்டைக்காய் கூட ஆட் பண்ணலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் அதில் போடலாம் இப்போ உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த பாரு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை மூடி வச்சு லைட்டா ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம் இருக்கட்டும் இது கூட நம்ம ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிடலாம் இப்போ அங்க விசில் வந்துட்டு இருக்கு அதே நேரம் இங்க வந்து வத்தல் பொடி வீட்டுல செஞ்ச சாம்பார் பொடி அப்புறம் மல்லி பொடி இதெல்லாம் வந்து கரைச்சிடலாம் ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் காயப்பொடி பெருங்காயத்தூள் நான் பருப்புன்னு பாத்தீங்கன்னா 1.5 கப் பருப்பு தான் போட்டிருப்பேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போ கரையும் அங்க போட்டு கட்டி தட்டாது இதே இது நம்ம சாம்பார்ல டைரக்டா போட்டோம்னா அங்கங்க கட்டி தட்டி ஒரு மாதிரி உருண்டை உருண்டையா இருக்கும் அது சாம்பாருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும் அதனால இப்படி செய்யுங்க நம்மளோட காய்கறி சூப்பரா வெந்துருச்சு பாருங்க இப்ப இதுல போட்டுலாம் சாம்பார் வைக்க ரொம்ப ஈஸி இதுக்கு தேவையான புளி தண்ணி நான் ஒரு லெமன் சைஸ் புளிய சோக் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில இந்த தண்ணியை இதுக்குள்ள ஆட் பண்ணிடலாம்
தக்காளி பழம் போட்டிருக்கனால புளி வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்து. ஸோ இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆலிவ் போடலாம். இது கொதிச்சது இறக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, மணக்க மணக்க சாம்பார் ரெடி. வீடே மணக்கும் சாம்பார் ரெடி. இது நல்லா கொதிச்சதும் இறக்கிடலாம். இது வந்து நல்லா தர தர தரன்னு கொதிக்கணும். தர தர தரன்னு கொதிச்சோன்னே இறக்கிடலாம். நம்மளோட ஓலனுக்கு வெள்ளப்பயிறு தனியா வேக வச்சிருக்கேன். இந்த கும்ளேங்காவும் ரெண்டு பச்சை மிளகாவும் தனியா வேக வச்சிருக்கேன். இது நான் இப்ப உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். நம்ம ஓணத்துக்கு ரொம்ப ஸ்பெஷல். இப்ப நம்மளோட அந்த பயறையும் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பால், கட்டியான தேங்காய் பால் ஊத்திடலாம். இதுல இப்ப ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல் ரெண்டாவது பால் ஊத்திட்டு அடுத்தது முதல் பால் ஊத்தணும். இப்ப நான் முதல் பாலும் ஊத்தியாச்சு. தேங்காய் பால், உப்பு செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணுங்க. இந்த வெண்பயிரை நான் ஓவர் நைட் தூர போட்டிருக்கேன். நீங்க இத பண்ண போறீங்கன்னா ஓவர் நைட் தூர போட்டுட்டு பண்ணுங்க. அவ்வளவுதான் நம்மளோட ஓலன் ரெடி. பயரை தனியா வேகப்படுங்க, ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணணும், இல்லனா பிரவுன் கலர்ல கறி வந்துடும். அந்த பயர் வேக வச்ச தண்ணிய கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சுக்கோங்க. இதோடு மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, இப்ப நம்ம தட்டிடலாம். அவ்வளவுதான் ரெடி. இங்க நம்ம பீட்ரூட் கூட்டுக்கு நான் இங்க பீட்ரூட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன். வேக வச்ச பீட்ரூட்டை கொஞ்சம் ஒரு ரெண்டு சுத்தி அரைச்சு எடுத்துருக்கிறேன். ஏன்னா அது முழுசு முழுசா இருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கலாம். அதுல கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாம். அண்ட் இது கூட இப்ப நம்ம ஜீரகமும் ஆட் பண்ணணும். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனா நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை வேற ஆட் பண்ணிருக்கிறேன். அண்ட் இப்ப நம்ம பியூரி, பீட்ரூட் பியூரிய ஆட் பண்ணிடலாம். நம்மளோட இப்ப தேங்காய் மிக்சடா ஆட் பண்ணிடலாம். தேங்காய், சீரகம், இஞ்சி, மிளகாய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த பீட்ரூட் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். பீட்ரூட் கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, சால்ட், ஸ்பர்டேஸ். அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டு. பாருங்க, கலர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா பிங்கிஷா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரா ஸ்மெல்லாம் போனோன்னா கொஞ்சம் கட்டி ஆனோன்னா நம்ம தயிர் ஊத்தணும். இப்ப கட்டி ஆயிட்டு நல்லா தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிட்டு இப்ப நம்ம தயிர் ஊத்திக்கலாம். தயிர் ஊத்திக்கலாம். நல்லா கட்டியா இருக்க தயிரா ஊத்துங்க. நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, கலரே அவ்வளவு பிரைட்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்குது. மெல்ட் ஆகாமல கொஞ்சமா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணலாம். பீட்ரூட் பச்சடி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பினிஷிங் டச்சுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் நம்மளோட பீட்ரூட் பச்சடி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வேணா ஆட் பண்ணுங்க. அடுத்தது பருப்பு குழம்பு செய்ய நான் இங்க பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். துவரம் பருப்பு, இங்க கோகோனட் வச்சிருக்கேன், தேங்காய் துருவல், அப்புறம் சீரகம், அப்புறம் கார்லிக், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் சில்லி பவுடர், வெள்ளுள்ளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வரலாம். இப்ப நம்ம பருப்பு குழம்பு செய்யலாம். அதுக்கு நான் ஒரு கடாயை சூடுபடுத்திருக்கேன். அதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனோன்னு நம்ம ஆயில் ஆட் பண்ணலாம். நெய் ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம். ஹோம்மேட் டிகி.
இப்ப நம்ம கடுகு ஆட் பண்ணிரலாம். கடுகு பொரிஞ்சோனே உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணலாம். அடுத்து நம்ம சோரம் பருப்பு வேக வச்ச சோரம் பருப்பு ஆட் பண்ணலாம். அரைச்ச விழுது இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அலசி நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்துங்க, நோ ப்ராப்ளம். இப்போ இதுக்கு தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கலாம். salt as per taste. எஸ் நம்மளோட பருப்பு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம அவியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அவியல் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கறேன். நம்மளோட சம்பாரி ரெடி. இந்த நாகர்கோயில் அடைய நான் அஞ்சு விசில் போட்டு எடுத்துருக்குறேன். இப்போ இது இருக்கட்டும். ஜவரிசியும் சேர்த்து தான் வேக வச்சேன். அண்ட் நாட்டு சர்க்கரை வந்து நான் போட்டிருக்கிறேன். முக்கியமான விஷயம், சர்க்கரையில் கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பிரதமன் அடப்பிரதமன் வந்து நம்ம சேனலில் செஞ்சுருக்குறோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ இது கூட நம்ம ஏழை கிராம்பை இடித்து ஆட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். ஸோ நம்ம அடப்பிரதமன் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இப்போ நம்ம முந்திரியும் கிஸ்மிஸையும் நெய்யில் வறுத்து போட்டிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட அடப்பிரதமன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவியல் செய்யறதுக்கு நான் காய்கறிலாம் வேக வச்சு எடுத்துட்டேன். நிறைய காய்கறிகள் நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். முருங்கைக்காய், கேரட்டு, பொட்டேட்டோ, சீன்றிக்காய், மாங்காய், வாழைக்காய், புடலங்காய், தடியங்காய், வெள்ளரிக்காய் இது எல்லாத்தையும் நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு மிக்சர் செய்யணும். இப்போ ஒரு மிக்சர் ஜாருக்கு கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிடலாம். சின்னுள்ளி, ரெண்டு பச்சை மிளகாய், கீரி ஆட் பண்ணுங்க. அடுத்தது கொஞ்சம் புளி சீரகம், அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள். அதை வந்து கொர கொர கொரன்னு அரைக்கணும். அவியலோட மிக்சர், தேங்காய் மிக்சரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அவியல் காய்கறியில கொஞ்சம் புளி கரைசல் ஊத்திருக்கிறேன். புளியும் உப்பும் இதோட நான் வந்து நல்லா சூப்பரா விளக்கி சொல்லியிருப்பேன். அது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்கறேன், செக் பண்ணி பாருங்க. ஓணம் சாதியாக்கு நாங்க நிறைய செய்யறதுனால இது வந்து நான் டக் டக்குன்னு எல்லாத்தையும் ரீகேப் மாதிரி சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒரு கிளறி விட்டுக்கலாம். நம்ம அவியல் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை கசக்கி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லீக்கரண்டி ஃபுல்லா ஆட் பண்ணிருக்கிறேன். இப்போ நான் இங்க சேமியா பாயசம் செஞ்சிட்டு இருக்கேன். சேமியாவை லேசா வறுத்துருக்கிறேன். ஜவ்வரிசியும் போட்டிருந்தேன், அடுத்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருந்தேன். அடுத்து அது கொஞ்சம் நேரம் குக் ஆன பிறகு நான் பால் ஊத்திருக்கிறேன். குக்டு பால், பாயில்டு பால். இங்க நான் பால் வச்சிருக்கிறேன், கடைசி ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சீனி ஆட் பண்ணலாம். இப்ப நம்ம ஏலமும் கிராமும் பொடிச்சு போட்டுடலாம். நம்மளோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம காஷ்யூ கிஸ்மிஸையும் வறுத்து ஆட் பண்ணிடலாம். நெய் ஊத்தி நெய் ஊற்றிடலாம். கிஸ்மிஸ் போட்டுடலாம். அடுத்தது நம்ம காஷ்மீர் நட் ஊத்தி கொஞ்ச நேரம் பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பால் பாயசத்துல ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான பால் பாயசம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு நாள் கூட நான் நல்ல பாயசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்ப பால் நம்ம காய்ச்சி வச்சிருந்தோம்ல, அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ திக்கா ரொம்ப திக்கா இருக்குதுன்னு ஃபீல் ஆகுதோ அப்ப வந்து கூட ஒரு கால் கப் பாலை காய்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்குது. நம்மளோட பால் பாயசம் ரெடி. அடுத்தது நம்ம திருஷூர் கூட்டி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம்.
இப்ப நம்ம திருச்சூர் கோட்டுக்கறி செய்யறதுக்கு நான் இங்க சென்னை எடுத்திருக்கிறேன், கடலை எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு கருப்பு கடலை கிடைச்சதுன்னா ரொம்ப சூப்பர். நான் இன்னைக்கு வெள்ளை கடலை தான் எடுத்திருக்கிறேன். இது நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிருந்தேன், ஊற வச்சிருந்தேன். அப்புறம் சேனை கிழங்கு காயும் தனியா வேக வச்சு எடுத்திருக்கிறேன், அது ஆட் பண்ணிக்கலாம். வேக வைக்கும் போது மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சிருக்கிறேன். இப்ப இதுக்கு ஒரு மிக்சர் செய்யணும். அதுக்கு நான் தேங்காய் அண்ட் கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க, அது பின்பக்கம் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சிட்டேன். இப்ப இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணிருக்கிறோம், அதனால பார்த்து ஆட் பண்ணுங்க. சால்ட் அஸ் பர் டேஸ்ட். இப்ப இது கூட தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்ப அதே மாதிரி பேரலா நம்ம வந்து கோகோனட்டை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப அதுல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம கோகோனட் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா சால்ட் ஆட் பண்ணலாம். இப்ப இது கூட நம்ம வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இதோட நிறைய பெப்பர் ஆட் பண்ணலாம். இப்போ இத நம்ம வேக வச்ச காய்கறி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதோட வாட்டர்லாம் ட்ரை ஆனோன்னா கடுகு வந்து தாளிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நெய் ஆட் பண்ணிருக்கிறேன். நெய் ஆட் பண்ணோம்னா கடுகு ஆட் பண்ணி உளுந்த பருப்பு ஆட் பண்ணிருக்கிறேன். உளுந்த பருப்பு எல்லாம் பொரியட்டும். இப்ப இதையும் இதுல கொட்ட போறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளோட திருச்சூர் கூட்டுக்கறி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இது மோஸ்ட் ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குது. கொம்பளைங்காவ நல்லா கழுவி நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு கடுகு வத்தல் அதெல்லாம் தாளிச்சு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் வெள்ளுள்ளி எல்லாம் போட்டு அரைச்சு இங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் தயிர் கிச்சடி. இதனோட கொஞ்சோட தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா தயிர் கிச்சடி ரெடி. இது ஒரு குட்டு. இப்ப நம்ம பைனாப்பிள் மதுரை பச்சடிக்கு நம்ம என்னெல்லாம் அரைக்கணும்னு பாத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கிரீன் சில்லி, ஒன்னு கீரி வச்சிருக்கிறோம், மஸ்டர்டு கடுகு, அப்புறம் சீரகம், அப்புறம் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இதுல கொஞ்சமா கட்டி தயிர் ஆட் பண்ணலாம். ஹோம்மேட். இங்க நான் பைனாப்பிள் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது எங்க அம்மாவோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். கடுக வறுத்து கூட நீங்க தனியா பொடிச்சு போடுங்க, யுவர் சாய்ஸ். ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட ஓணம் ஸ்பெஷலான எல்லா ஃபுட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் செஞ்ச எல்லாத்தையும் நீங்க செஞ்சு பாருங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்ல, தனித்தனியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுங்க. சால்ட் இஸ் பர் டேஸ்ட். இப்போ நம்ம கடுகு தாளிச்சு ஊத்திடலாம். தாளிப்புக்கு தேவையான அளவு தேங்கன்னா அடுத்தது கடுகு போட்டு பொரிஞ்சோன இதுல ஆட் பண்ணலாம். கடுகு போட்டுலாம். ரெண்டு வரமிளகா கிள்ளி ஆட் பண்ணலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. உங்களுக்கு வந்து கிரேவி ஆட்டம் வேணும்னா இத வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஆனா எனக்கும் எங்க அம்மாக்கும் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஸ்பெஷலி எங்க அம்மாக்கு. கூட ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர், ஒரு ஸ்பூன். சோ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பைனாப்பிள் பச்சடி. சோ நம்ம தாளிப்பூ கொட்டிடலாம். கொஞ்சமா சுகர் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அந்த இனிப்பு சுவையை நல்லா தூக்கி காணிக்கும். 1.5 டீஸ்பூன் கிட்ட நான் வந்து சுகர் ஆட் பண்ணிருக்கிறேன். எஸ், அவ்வளவுதாங்க. நம்மளோட ஓணம் சாதியா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இது வந்து என்னோட டு டு லிஸ்ட்ல ரொம்ப நாளா இருந்துச்சு. ஓலன் இஞ்சி புளி, வெங்காய கிச்சடி, மாங்காய் பச்சடி, தயிர் கிச்சடி, திரிசூர் கூட்டு, பீட்ரூட் பச்சடி, கேரள ஸ்டைல் அவியல், சிப்ஸ், அப்பளம், பழம், பருப்பு, சாம்பார், ரசம், பைனாப்பிள் மதுரை பச்சடி, சம்பாரம், அடப்பிரதமன், பால் பாயசம், அப்பளம், உப்பேரி உப்பு, பைனாப்பிள் மதுரை பச்சடி, இஞ்சி புளி, பழம், நேந்திரப்பழ சிப்ஸ், உப்பு, மாங்காய் பச்சடி, தயிர் வெங்காயம், பீட்ரூட் பச்சடி, சின்ன வெங்காய பச்சடி, ஓலான், திரிசூர் கூட்டுக்கறி, அவியல் கேரள அவியல், பருப்பு, பால் பாயசம், அடப்பிரதமன், மோர் குழம்பு, ரசம், சாம்பார், சம்பாரம்.